லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாணவர் அணி செயலாளர் திரு மனோஜ் அவர்கள். வணக்கம். 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 கோவை பாஜக மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கார், பாலாஜி உத்தம ராமசாமி. அவர் ஆராசவை குறித்து ரொம்ப அவதூறாக பேசிய காரணத்தால் கைது செய்யப்பட்டிருக்கார். நீங்கள் தான் வந்து அவர் மேலே வழக்கு தொடுத்துருந்தீங்க. இப்போ பாஜக இன்னொரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே கோவையில் முன்னெடுத்துக்கிறாங்க, என்ன நடக்குது கோவையில்? காவல்துறையாகவே தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா எந்த நிகழ்வு நடந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்றோமோ இல்லையோ, நம்மளை விட ஹெச்டி குவாலிட்டியில காவல்துறையானது எல்லா வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக அந்த வகையில் இவர் நேரடியாக கொலை மிரட்டலே விடுத்தார் அந்த பேச்சுல. நீங்க ஆராசா தைரியம் இருந்தா காவல்துறையின் துணை இல்லாம தைரியமா வந்து பாக்கட்டும் அப்படிங்கிறத பேசுறாரு. நீங்க ஈனப்பிரிவின்னு குறிப்பிடுறாரு. நீங்க தொடர்ச்சியாக எல்லா அவருடைய எல்லா பேச்சுமே வழக்குகள் போடுவதற்கான முகாந்திரத்தை அவரே அமைச்சு கொடுத்தார். ஆக காவல்துறையாக முன் வந்து வழக்கு பதியாத காரணத்தால் தான் நேற்று மாலை தந்தை பெரியார் மாவட்ட கலெக்டர் வழக்கு கொடுத்தாங்க. ஆக அதன் தொடர்ச்சியாக தான் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்காரு. நீங்க அதன் தொடர்ச்சியாக சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. நீங்க பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காங்க. எங்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சா போலீஸ் போன் பண்ணி சொன்னா நாங்களே போய் ஆஜராகும். என்ன சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எல்லா நடவடிக்கைக்கும் நாங்க ஒத்துழைப்போம். அப்படிதான் இது வரைக்கும் பெரியார் இயக்கங்கள் நடந்திருக்கே ஒழிய எங்க மேல எஃப்ஐஆர் போட்டீங்க, நாங்க போய் சாலை மறியல் பண்றோம் அப்படின்னு சட்டத்தை எதிர்த்து பெரியார் இயக்கம் இது வரைக்கும் எதையுமே செய்தது கிடையாது. இதே பாணியை அவர்களிடம் நாம் எதிர்பார்ப்பது தவறு. ஏன்னா நாங்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு இயங்கக்கூடியவர்களாக தான் இவங்க இருக்காங்க. அவங்க இவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தெரியல. இப்ப ஆராசா நேத்து பேசும்போது கூட நீங்க வழக்கு போடுங்க, அதை நான் சந்திக்க தயார், அந்த நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரியான வழக்கு பதிய அவர் மேல வழக்கு பதியப்பட்டதான செய்தி இல்லை. பாஜகவினர் வந்து ஆர்ப்பாட்டம், இப்ப நீலகிரியில கடையடைப்பு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்து அவங்க கவனத்தை ஈர்க்கிறாங்க. அது அவங்களுக்கு வெற்றி அடையுதுன்னு நினைக்கிறாங்களா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வழக்கு போட்டா என்ன நடக்கும்? நீதிமன்றத்தில் ஆராசா ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு அவர் தரப்பு வாதத்தை முன்வைக்கணும். அப்படி முன்வைச்சா மனுஸ்மிருதி இதைத்தான் வலியுறுத்துகிறது. நீங்க மகாபாரதத்தில் வர்ணாசர முறையானது வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு இதை எல்லாத்தையும் ஆராசா போய் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்துவார். இது இவர்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா நால்வர்ணம்னு ஒண்ணு இருக்கு, அதுல சூத்திரன்னு ஒரு பிரிவு இருக்கு அப்படின்னு ஆராசா சொல்லி இவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இவர்களுக்கே 100% தெரியும். நீங்க ஆர்எஸ்எஸ் கோட்பாடு நால்வர்ணத்தை உறுதி செய்ய வேண்டும், அந்த நால்வர்ணத்தில் பார்ப்பனர்களை உச்சாணி கொம்பில் உட்கார வைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான். நீங்க இடையில 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் அதுல கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டுருச்சு. பழையபடி ராமராஜ்யம் அமைத்து நால்வர்ணத்தை உறுதி செய்ய வேண்டும்ங்கிறக்காக தான் இவங்களே ஓடிட்டு இருக்காங்க. ஆக அப்படி இருக்கும்போது சூத்திரர்கள் இருக்கிற நிலைமை இவர்களுக்கு தெரியாதது போலவும் புதுசா ஆராசா அதை சொல்லி இந்துக்களுடைய மனதை புண்படுத்திட்டார் அப்படின்னு இவங்க பேசுவது எல்லாமே பச்சையான அரசியல் நாடகம் தான். நீங்க சொன்னது போல பந்த் தெரிவிக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க. இதையெல்லாம் செய்வதற்கு முன்னாடி போய் காவல்துறையில வழக்கு கொடுக்கல. இல்லாத ஒண்ணு ஆராசா சொல்லிட்டாருங்க. நால்வர்ணம்ங்கிறது ஒண்ணு இன்னவே இல்லை. இங்க எல்லா இந்துக்களும் ஒன்றுதான். அப்படி இருக்கும்போது ஆராசா ஒரு பொய்ய தொடர்ச்சியாக பேசுறாரு அப்படின்னு போய் வழக்கு கொடுக்கல. அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் ஆராசான தொடர்ச்சியா கேக்குறாரு. இவர்கள் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இது சம்பந்தமாக போய் வழக்கு கொடுக்க மாட்டாங்க. வழக்கு கொடுத்தா நீதிமன்றத்தில் அவங்க தான் அம்பலப்படுவாங்க அப்படிங்கறத நம்ம விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நேற்று நீலகிரியில் நடந்த அந்த கடையடைப்பு அப்படின்றது எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இப்ப செய்திகள்ல வந்து பெரும்பான்மையா கடைகள் அங்க அடைக்க மூடியிருந்தாங்க அப்படின்றதான் பாக்குறோம். இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது பெரியார் மண்ணு பேசுகிறீங்க. ஆனால் பாஜக அறிவிப்பு செய்கிற ஒரு கடையடைப்புக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குதுல்ல, அது எப்படி பார்க்கறது? இல்லை, நம்மை போன்ற இயக்கங்களோ முற்போக்கு சக்திகளோ நம்மளும் அப்பப்போது பந்துக்கு அறிவிக்கிறோம். நம்ம கேஸ் விலையேற்றோம், நீங்க பெட்ரோல் விலையேற்றம். அது மக்கள் நேரடியாக எதற்கு பாதிக்கிறாங்களோ அதற்கு மக்களாகிய நாம் ஒரு எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு
திமுகவும் கம்யூனிஸ்ட் இயக்கம் கூட இதற்கு முன்னாடி பந்த் அறிவிச்சிருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. ஆனா அப்படி பந்த் அறிவி நடத்தக்கூடிய யாருமே முன்னாடி நாள் போய் நீ நாளைக்கு கடையை திறந்து வச்சேனா உன் கடையை உடைச்சிருவேன், இருக்கக்கூடியதெல்லாம் நாசப்படுத்திடுவேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மாறாக நோட்டீஸ் அடித்து இதெல்லாம் நீங்களும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளீர்கள், ஆகிய ஒத்துழைப்பு தாருங்கள் ரிக்வஸ்ட் தான் வைப்பாங்க எல்லாருமே. ஆனா இந்த கும்பலானது என்ன செய்யுங்கிறது மக்கள் இதற்கு முன்னாடி பார்த்திருக்காங்க. இதற்கு முன்னாடி 5 வருடத்திற்கு முன்னாடி சசிகுமார் அவர்களுடைய மரணமானது நிகழ்ந்தது, இந்து முன்னணி சேர்ந்த பிரமுகர். அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவை மக்களுடைய சொத்தை இவர்கள் கூறுவளம்ங்கிற பேர்ல அழிச்சு ஒழிச்சாங்க. ஆக இவர்கள் நடைமுறை என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். ஆக மக்கள் நேற்று கடையை மூடுறது நம்ம திறந்து வச்சா வந்து கடையை மூடுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, கடையை அடிச்சு உடைச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தின் காரணமாக தான். நம்ம ஏற்கனவே கடனை வாங்கி தான் கடையை நடத்துறோம், ஒரு கண்ணாடி உடைஞ்சா கூட அதுக்கு 1000 செலவாகும். ஆக அப்படி இருக்கும்போது நாம் நஷ்டத்தை சந்திக்க தயாராக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் பயத்தின் காரணமாக தான் இந்த கடையெடுப்பாளர் நேற்று நடந்திருக்கே கூடிய மக்கள் வந்து ஆராசா பேசுனது தவறுங்க, இந்து முன்னணி ஆகி நீங்கள் சொல்வது சரிங்க, நாங்க இந்த பந்துக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்ட்டு எந்த மக்களுமே கடையடைக்கல. இது முழுக்க முழுக்க மிரட்டி மக்களை பணிய வைத்து நடத்தப்பட்டுள்ள ஒரு அராஜக போக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? போலீஸ் தானே, அரசாங்கம் தானே? கரெக்ட் தான். அதுல என்ன தவறா நாங்க பாக்குறோம்னா, இந்த கும்பல் கடை வீதிகளில் இறங்கி மைக்ரோஃபோன் வச்சு நாளைக்கு எல்லாம் கடையை மூடுங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு நிகழ்வு சொல்றேன், கோவை பெருநாய்க்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய வீரவாண்டி பிரிவுல இதே போல ஒரு பிரச்சாரத்தை இந்து முன்னணி கும்பலானது செய்துட்டு இருக்கு. அதற்கு எதிர்வினையாக தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் நாளைக்கு கடையை திறந்து வைங்க அப்படின்னு நம் தரப்பில் நோட்டீஸ் அடிச்சு அவர்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு போனா நம்ம ஒரு பக்கம் கடையை திறந்து வைங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறோம். ஆக இது நடந்த காரணத்தால் வீரவாண்டி பிரிவுங்கிற அந்த பகுதியில 10 கடைகள்ல 5 கடைகளானது நேற்று திறக்கப்பட்டுச்சு. ஆக ஆனா மற்ற பகுதிகளில் திமுகவானது தன்னுடைய ரோலை சரியா பிளே பண்ணல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த பந்த் ஆனது நேரடியாக திமுகவுக்கு எதிரானது, இல்லாத ஒன்றை இட்டு கட்டி ஆராசா அவர்கள் மீது பழி போடுவதற்காக தான் இப்படி ஒரு பந்த் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படின்னா திமுக களத்தில் இறங்கி இவருடைய பிரச்சாரத்தை முறியடிச்சிருக்கணும், அல்லது வணிகர்களை மிரட்டி இவர்கள் பந்த் அறிவிக்க சொல்றாங்க அப்படின்னு காவல்துறைக்கு ஒரு பிரஷர திமுக கொடுத்துருக்கணும். ஆனா அப்படி ஒரு நகர்வு திமுக ஆனது பெரும்பான்மையான இடங்களை செய்யல. ஆக காவல்துறையிடமிருந்து நம்ம போய் கேட்டா காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, பந்த் கடைபிடிப்பது அல்லது பந்துக்கு அழைப்பு விடுப்பது அவரவருடைய உரிமை, இந்து முன்னணி பந்த் அறிவிக்க சொல்றாங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பதும் ஒத்துழைக்காததும் மக்களுடைய முடிவு, திறந்து வச்சிருக்கிற கடையில போய் பிரச்சனை செய்தா நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இவங்கதான் முந்தத்தினாலே போய் மிரட்டிடுறாங்களே, அப்படி எப்படி காலையில திறப்பாங்க? போலீஸ் ஆனது இந்த மிரட்டலுக்கே முதல்ல அனுமதிச்சிருக்க கூடாது. ஆனா போலீஸ் என்ன சொல்லுது, மிரட்டலை மீறி நாளைக்கு கடையை திறந்தா திறக்கப்பட்ட கடைக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லுது. இதுதான் இங்க சிக்கலாக முடிஞ்சது. நீங்க சொன்னது போல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. அதையும் தாண்டி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த தரப்பினுடைய மிரட்டலில் இருந்தும் வியாபாரிகளை காப்பாற்ற வேண்டியதும் காவல்துறையினுடைய வேலை. அதை காவல்துறை சரியாக செய்யல. திமுகவும் ஆராசா அவர்களுக்கு ஆதரவாக நின்று இந்த பந்தை முறியடிக்கக்கூடிய வேலையில ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கல அப்படிங்கறத உண்மை. ஒரு திமுக சேர்மன் அந்த பாஜக நிர்வாகிகிட்ட ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க, போராடுறாங்க, கடையை மூட முடியாதுன்னு எல்லாம் சொல்றாங்க. அதுவும் சில இடங்கள் நடந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு ஒருங்கிணைப்பு நடக்கலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா ஆமா, நீங்க சொன்ன நிகழ்வு சத்தியமங்கலத்தில் நடந்தது. அங்க ஒரு அக்கா ஆனது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க, அதன் தொடர்ச்சியாக அந்த நபர்கள் களையறாங்க. இப்படிப்பட்ட அணுகுமுறைய எல்லா திமுகவினருமே கடைபிடிச்சிருக்கணும்னு சொல்றோம். நீங்க நேற்று பெருநாய்க்கம்பாளையம், காரமடை, சிறுமுக, மேட்டுப்பாளையம்னு கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டருக்கு பந்த் ஆனது கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல திமுக காரங்களுடைய கடை 10% சிறந்திருக்கணும் எவ்வளவு சொற்பமா போட்டாலும். கடைசிக்கு அந்த திமுக காரங்க கடையை திறந்து வச்சிருந்தாலே இந்த பந்த் ஆனது முறியடிக்கப்பட்டிருக்கு. திமுகவானது அதையும் செய்யல. திமுக அங்க இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, இதர திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க,
அதில் ஒரு சிலர் கடைகளை திறந்திருக்கலாம், ஆனா அத்தனை பேருமே கடையை திறந்து வச்சிருந்தாலே இந்த பந்தானது முறியடிக்கப்பட்டிருக்கும். ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, இவர்கள் மற்றவர்களை போல ஜனநாயக கட்சி கிடையாது, மாறாக வன்முறையிலேயே பிறந்து வன்முறையிலேயே வளர்ந்து வன்முறையே மூலதனமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு பாசிச கும்பல் அப்படிங்கிற புரிதலானது எல்லாத்துக்கும் இருக்கு. அதன் காரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப பாஜக ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்களா தமிழ்நாட்டுல? இல்ல இல்ல, தமிழ்நாட்டு பொதுமக்களிடையே ஒரு நியூசன்ஸ் கிரியேட் பண்றாங்க. நீங்க ஒரு பகுதியில ஒரு ரவுடி இருக்காருன்னு, அந்த ரவுடியை பார்த்து அந்த பகுதி மக்கள் பயப்படுவது இயல்பு. அதற்காக அந்த ரவுடியினுடைய ஆதரவாளராக அந்த மக்கள் இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. அதே போல இவர்கள் முழுக்க முழுக்க ரன் ஆகிறது ரவுடிகளை ஆதரவாக வைத்துக் கொண்டுதான். இன்னும் சொல்ல போனா அவர்கள் கட்சியில் இருப்பவர்கள் பெரும்பான்மையாக ரவுடிகளாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆக அப்படி இருக்கும்போது சராசரியாக தங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் வியாபாரிகளும் ரவுடிகளை பார்த்து பயப்படுவது இயற்கை. அதுதான் நடந்திருக்கு. ஆக இவருடைய இந்த அணுகுமுறையை முறியடிக்கும் வேலையில முற்போக்கு இயக்கங்களும் மூர்க்கமாக இறங்கணும். நம்ம ஜனநாயக சக்திகள் அவங்க நம்மளை போல கிடையாது அப்படின்னு நம்ம கடந்து போகாம நாமும் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கு. அதற்கான ஸ்ட்ராட்டஜியா இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களும் கட்சிகளும் கையில் எடுத்துதான் ஆகணும். நீங்க விலகி போக போக அவர்களுடைய அட்ராசிட்டியானது அதிகமாகுமே தவிர நாளைக்கும் நாளைக்கும் அவங்க திருந்த போறது கிடையாது. ஆக நாமும் அவர்களை எதிர்கொள்வதற்கான அணுகுமுறையை கையில் எடுப்பதற்கு தயாராக தான் இருக்கணும். இப்ப பாண்டிச்சேரியில மனுஸ்மதி கொளுத்துற போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. திருப்பதி நாராயணன் கூட மீண்டும் சொல்லியிருக்கிறாரு, பெரியாரே ஒரு பெரிய பொய் சொன்னாரு, இவங்க 100 வருஷமா அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே கூட அது உண்மையாக போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாராயணன் திருப்பதியோட வாதத்துக்கே வருவோம். அவர் என்ன சொல்றாரு, மனுஸ்மிருதியில நாங்க சொல்றதெல்லாம் பொய்யே அப்படிங்கிறாரு. சரி, நாங்க என்ன சொல்றோம், மனுஸ்மிருதியில 4 வர்ணம் கற்பிக்கப்பட்டிருக்கு. அதுல பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இதுல எதுலையுமே அடங்காத பஞ்சமர்கள்னு இந்து மனு தர்ம மனது பிரிச்சு வச்சிருக்கு, நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல. அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னு நாராயணன் திருப்பதி சொல்வார்களானால் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அனைத்து சாதரும் அர்ச்சராவத இந்த கும்பலானது தடுக்குது? எல்லாருமே இந்துக்கள் தானங்க, 4 வகையான பிரிவுகளே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே ஒரே இனம், ஒரே மதம், இதுல எந்த ஏற்றத்தாழ்வுமே கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா ஒரே இனத்தில் பிறந்த பிராமணர்கள் மட்டும்தான் கடவுளை நெருங்க முடியும், அவர்கள் மட்டும்தான் கடவுளை பூஜை செய்ய முடியும்னு 1000 ஆண்டுகளாக இவர்கள் தானே விதி வச்சிருக்காங்க. நீங்க அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறார், ஆக அதன் பிறகு கான்ஸ்டிடியூஷன் தான் அத்தனை பேர் அப்படின்னா நீங்க பிராமணர்கள் மட்டும்தான், அதாவது பார்ப்பனர்கள் மட்டும்தான் அர்ச்சர முடியும்னு இது வரைக்கும் ஏன் தொங்கிட்டு இருக்கீங்க? இல்ல, எல்லா பார்ப்பனர்களும் ஆக முடியாது, எல்லா பிராமணர்களும் ஆக முடியாது அப்படின்னா அதுவும் பாகுபாடுன்னு தான் சொல்றோம். நீங்க சூத்திரர்கள் ஆக முடியாது, அதே போல பார்ப்பனர்களும் ஒரு பிரிவு ஆக முடியாதுன்னா அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேஷன் தானே. ஆக எந்த பார்ப்பனர்கள் அச்சராக முடியாதோ அந்த பார்ப்பனர்களுக்கும் சேர்த்துதான் நாங்க குரல் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். பார்ப்பனர்கள் ஒரு பிரிவு தான் ஆக முடியும், மற்றவர்கள் ஆக முடியாதுன்னா அது பிறப்பின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவு பார்ப்பனர்களால் ஆக முடியும், நீங்க மற்ற பிரிவு பார்ப்பனர்களால் ஆக முடியாதுன்னா அதை பிறப்பின் அடிப்படையில் தான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரிதான் சூத்திரர்கள் ஆக முடியாதுங்கிறாங்க, பஞ்சமன் ஆக முடியாதுங்கிறாங்க. அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம், 4 வர்ணத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படின்னா இல்லாத எதை நாங்க சொல்லிட்டோம்? ஆக நாங்க சொல்றது பொய் அப்படின்னு நிரூபிக்கணும்னா நாளைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் இருந்து கபாலீஸ்வரர் கோயில் இருந்து அத்தனை கோயில்கள்லயுமே பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் RSS ஆனது கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் அர்ச்சர்களாக நியமிக்கிட்டோம். அதை சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த கும்பலானது 1000 வருஷமா பொய் சொல்லிட்டாங்க, 4 வர்ணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, நாங்க 4 வர்ணத்தை உடைச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு நாராயணன் திருப்பதி களத்துல அதை நிரூபிக்கிட்டோம். அதை செய்ய தயாரா? இப்ப நேற்று அந்த மனுஸ்மிருதி எரிக்கிற அந்த போராட்டம் நடத்தி இருக்கிறீங்க, அது தொடர்ந்து நடத்தப்படுமா? அந்த போராட்டத்தை குறித்து சொல்லுங்க. இல்ல, இவர்கள் அண்ணன் ஆராசா அவர்களை எதன் அடிப்படையில் குறி வச்சாங்க? இந்துக்களுடைய மனதை புண்படுத்திட்டார் ஆராசா அப்படிங்கிற அடிப்படையில் தானே டார்கெட் பண்ணாங்க. அப்படின்னா உண்மையிலேயே இந்துக்களுடைய மனதை, அதாவது பார்ப்பனர் அல்லாத இந்துக்களாக அறியக்கூடிய
சூத்திரர்களை இழிவுபடுத்தியது யார், புண்படுத்தியது யார் அப்படிங்கிற அடிப்படையில் உண்மையிலேயே புண்படுத்தியதும் இழிவுபடுத்தியதும் ஆராசா அவர்கள் கிடையாது, மனு தர்மம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களுடைய கேவலமான பொய் பிரச்சாரத்துக்கு எதிரான அரசியலாக தான் இந்த மனு தர்ம எதிர்ப்பு போராட்டத்தை புதுச்சேரி தோழர்கள் முன்னெடுத்திருக்காங்க. ஆக இது ஒரு முதல் கட்டம் தான். ஆக இதன் தொடர்ச்சியாக அண்ணா ஆராசா அவர்களை டார்கெட் செய்து இந்த பொய் அரசியலை தொடர்ச்சியாக இவர்கள் முன்னெடுத்தால் தமிழ்நாடு முழுவதுமே மனு தர்மமானது தந்தை பெரியார் அவர்களின் சார்பாக எரிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்க விரும்புறேன். இவங்க தான் சொன்னாங்க நீங்க திமுக ஆராசாவை தலைவராக்குவீங்களா, ஆராசாவ முதலமைச்சராக்குவீங்களா, ஒரு தலித் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆராசாவை திமுகல இருந்து விலக்கி வைங்க, அவர் வந்து திமுகல இருந்து எடுத்துருங்கன்னு அவங்க தான் போராட்டம் பண்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆராசா அவர்கள் இவர்களுக்கு பார்வைக்கு தலித்தா தெரிவார், எப்போதுன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறதுக்கு தலித்தாக தெரிவார். அதே ஆராசா ஒரு பெரியாரிஸ்டாக விஸ்வரூபம் எடுக்கும் போதெல்லாம் இவங்க திமுக ஆதரவாளராக நின்று ஆராசா எதிர்ப்பாளராக மாறிடுவாங்க. ஆராசானால திமுக கெட்ட போயிருப்பா, திமுக ஒரு ஓட்டு அரசியல் கட்சி, ஒரு ஓட்டு அரசியல் கட்சியில் இருந்துட்டு இதெல்லாம் பேசலாமா அப்படின்ட்டு இவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக மாறி அண்ணன் ஆராசாவுக்கு எதிராக மாறிடுவாங்க. ஆக இதுதான் அவருடைய உண்மையான முகம். இரட்டை நாக்கை கொண்டு காலகாலமா இயங்கக்கூடிய இந்த கும்பல் இப்படிதான் வேலை செய்யும். இன்றைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும். ஆக நேர்மையற்ற அறமற்ற இந்த கும்பலிடமிருந்து இதைத்தான் நாம் எதிர்பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.